ஆதியாகமம் 2:5-6 வாசிங்க. ஆமாம், அல்லேலூயா. இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நோவாக்கு ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அது நோவாட்ட ஒரு வேலையை கொடுக்குறார். நீ ஒரு பேலையை உண்டு பண்ணு. பேலைனா என்னென்னா புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோன்னா கப்பலை உண்டு பண்ணு. மழை வரப்போது நான் பூமியை அழிக்க போகிறேன், நீயும் உன் குடும்ப மக்களும் நீங்கள் தப்பிச்சு கொள்றதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் வாச்சிருந்தோம், இது வரைக்கும் பூமியில் என்ன வரலையாமாங்களா? மழையே வரல. மழையே வராமல் கப்பலை கட்டுனா யாராவது நம்புவாங்களா? உலகத்தில் இருக்கிற மக்கள் யாருமே மழையை பார்த்தது கிடையாது. கப்பல்னா என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் நோவாக்கு ஆண்ட ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, நான் நீ ஒரு பேலையை உண்டு பண்ணு, மழை வரப்போது உலகம் அழிய போது நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. இது நமக்கு கதையாக நமக்கு தெரியும். இது உண்மையிலேயும் நடக்கவும் போகுது. அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பேலைங்கிறது வந்துட்டு தப்பித்து கொள்வது என்பது நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி. இது வரைக்கும் நம்ம பரலோகத்தை நேரில் பார்த்துருக்குறோமா? பரலோகத்தை பார்த்தது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஞான ஸ்நானம் எடுங்க. போன வாரத்தில் வாசிச்சோம் இல்லைங்களா, நீங்கள் வந்துட்டு பரலோகம் சொல்கிறதுக்கு என்னென்ன வழின்னு. அப்போ பரலோகம் ஒன்று இருக்குதை நம்ம பார்த்ததே கிடையாது இல்லைங்களா? நம்ம பார்த்தது இல்லை. ஆனால் அதுக்கான பிரயாணப்பட்டு போகிறதுக்கு என்ன வேணுங்க? ஒரு வாழ்க்கை வேணும். இப்போ தண்ணி மேலே மதக்கிறதுக்கு என்ன வேணுங்க? ஒரு கப்பல் வேணும். ஆனால் மழையே வந்தது கிடையாது. ஆனால் நோவாட் அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மழையை வரப்பண்ணுவேன், நீ கப்பலை ரெடி பண்ணுன்ட்டார். அல்லேலூயா. மழை வந்தால் சும்மா இருந்தால் எல்லாமே மூழ்கிடுவாங்க. இப்போ கப்பல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? தப்பிச்சுக்குவாங்க, மிதந்து போகும். கிறிஸ்துவ வாழ்க்கை அதே மாதிரி தான். பரலோகம் போகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஏந்திட்டு போகிற ஒரு பேலை வேணும், ஒரு கப்பல் வேணும். நீங்கள் அதுக்குள்ளே இருந்தால் தான் பரலோகத்துக்கு உங்களால் செல்ல முடியும். அந்த பேலை கப்பல் தான் சபை. அல்லேலூயா. சபைக்குள்ளே வந்து ஜெபிச்சு ஆராய்ச்சி துதிச்சு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பு பெற்று நித்திய ஜீவன் பெறதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சபை தான். எப்படி நோவா வந்துட்டு ஒரு பேலையை உண்டு பண்ணாரோ, எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, எந்த வகையிலையும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பே இல்லை, மழைனா என்னன்னே தெரியாத இடத்துலையும் ஒரு பேலையை உண்டு பண்ணார். அதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தார். அல்லேலூயா. மிக பெருசாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தார். இந்த காலத்தில் கப்பல் கட்டுறதுக்கு எத்தனையோ இன்ஜினியரை வச்சு பண்ணுறாங்க, எத்தனையோ வேலையாட்கள் வச்சு பண்ணுறாங்க, எவ்வளவோ நாட்கள் பண்ணுறாங்க. ஆனால் நோவா அவரும் அவர் குடும்ப மக்கள் தான் செஞ்சாங்க, வேற யாரும் உதவிக்கு வரல. கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு மாதிரி கேவலமாக பேசிட்டு போயிட்டாங்க. என்னடா இவன் தன்னை போல பைத்திய மாதிரி பண்ணுறான், மழைனா என்னன்னே தெரியாது, இவன் கப்பல் கட்டுறங்கிறான், மழை வருங்கிறான், நம்மளாம் அழிஞ்சு போயிடுவோன்னு சொல்லி நோவாவை ஏளனமாக பேசியிருப்பாங்க இல்லையா? ஆனால் இருந்த போதில் அவர் குடும்பம் மட்டுமே அந்த கப்பலை கட்டினார்கள். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குதுன்னு எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தில் 5:32 வசனம் வாசிங்க. இந்த 500 வயதுல தான் நோவா என்ன பண்றாருன்னா பேலையை கட்ட ஆரம்பிக்கிறார். அதாவது ஆண்டவர் ஈஸியாலாம் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட காலம் நோவாவும் அதே பூமியில வாழ்ந்துருக்கிறார். நோவாவும் அதே மக்களோட அதே பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த பூமி வந்துட்டு பொல்லாப்பால் நிறைஞ்சிருக்குது, நான் அழிக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நோவாவுடைய 500வது வயதுல என்ன பண்றாருன்னா நீ ஒரு கப்பலை கட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே ஆதியாகமம் 7:6 வசனம் வாசிங்க. நம்மளுடைய நித்திய ஜீவனுக்கு போற வழியே அதே மாதிரி தாங்க. வழி வந்துட்டு ரொம்ப நெருக்கமா இருக்கு, இடுக்கமா இருக்கும், முள்ளா இருக்கும். நம்ம எத்தனை வருஷத்துல எந்த வயசுல நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், எப்போ நித்திய ஜீவனுக்கு போவோம்னு தெரியாது. ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுங்க? காத்திருக்கணும். நோவா பேலையை கட்டிட்டு காத்திருந்தார். மிருக ஜீவன்கள்லாம் கூப்பிட்டு உள்ளுக்குள்ள சேர்த்தாரு. 5 அறிவு படித்த மிருக ஜீவன் கூட அவர் சொன்னதை கேட்டு உள்ளுக்குள்ள வந்துருச்சு. ஆனால் 6 அறிவு படித்த மனுஷன் எத்தனையோ சொன்னார், பூமி அழிய போது, ஜலப்பிரளயம் வரப்பொழுது நீங்கள் தப்பித்துக்கொள்ளுங்க, உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கன்னு அவர் தினந்தோறும் பிரசங்கம் பண்ணியிருப்பார் கப்பலை கட்டி வச்சுட்டு. ஆனால் ஒருத்தரும் அவரை மதிக்க கிடையாது. இப்போத்த சூழ்நிலையே அப்படி தான் இருக்குது. பரலோகம் போகணும், நித்திய ஜீவனுக்கு போகணும், கெட்டு போயிடாதீங்க, பாவம் பண்ணாதீங்கன்னு எத்தனையோ ஊழியங்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள், எவ்வளவோ நேரங்களில் நம்ம சுவிசேஷம் சொல்கிற பிரசங்கிக்கிறோம். ஆனால் மக்கள் அதை கேட்கறது இல்லை. அல்லேலூயா. அவங்க வர்ற மாதிரியே தான் வர்றாங்க, போகிற மாதிரியே தான் போகிறாங்க. அவங்களுக்கு அதோடைய
பிரச்சனைகள் அவர்களுக்கு தெரியறதில்ல. அல்லேலூயா. அப்போ இந்த 100 வருட காலத்துல நோவா என்ன பண்ணார்னா, அவர் குறிப்பிட்ட காலங்கள் வந்துட்டு பழைய கட்டி இருப்பாரு, அதை முடிச்சுட்டு மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை அதே மாதிரி தான், பரலோகம் போறதுங்கிறது காணாத ஒரு நிச்சயம். ஏன்னா நோவா வந்துட்டு மலையை பார்த்தது இல்லை இல்லைங்களா, அவர் மலையை பார்க்காமையே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி பேழையை கட்டினார். அவங்க குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சா இல்லைங்களாங்க, வேற யாருமே ரசிக்கப்படல. ஏன்னா வேற யாரும் நம்பலை. யாரு நம்பி விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதே வந்துட்டு ஆண்டவருடைய நோக்கம். அல்லேலூயா. அப்ப நம்மளே என்ன பார்த்ததில்லை, பரலோகத்தை பார்த்ததில்லை. ஆனா நிச்சயமா பரலோகம்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு போகணுங்கிற வழி நமக்கு தெரியும். அதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இயேசுதான் வழின்னு பார்த்தோம். அப்ப இயேசுவை எப்படி ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, துதிக்கிறதுங்கும் போது நமக்கு ஒரு வாகனம் தேவை இல்லைங்களா, ஆண்டவர் இடத்துக்கு போறதுக்கு நமக்கு ஒரு வழிமுறை தேவை, அதுதான் சபை. சபை இல்லாமல் நம்மளை வந்துட்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் முடியாது, சபை இல்லாமல் நம்மளை வந்துட்டு நம்மளை பூரணப்படுத்திக் கொள்ளவும் முடியாது. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றதுக்கு எதுதான் உதவுது பாத்தீங்கன்னா, சபை தான் உதவுது. சபை இல்லாம நம்மளால எந்த வளர்ச்சி பாதையிலுமே போக முடியாது. நம்ம என்னதான் தனியா ஜெபிச்சாலும் ஆராய்ச்சாலும் துதிச்சாலும் இந்த சபைகளை கூடி வரும்பொழுதுதான் ஆண்டவர் பல நன்மைகளை செய்கிறார். அல்லேலூயா. நான் பரிசுத்த ஆவியானவரை பத்தி சொல்லும் பொழுது கூட சொன்ன, சபைக்குள்ள கூடி ஒருமனமாய் கூடி ஜெபித்தார்கள், அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அவர்கள் அன்னி பாஷை பேசினாங்க, தீர்க்கு தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. அப்ப சபைங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி நோவா காலத்துல தப்பிச்சு உயிர் பிழைப்பதற்கு ஒரு பேழை தேவைப்பட்டதோ, நீங்க பரலோகம் செல்வதற்கு சபைங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு. அல்லேலூயா. ஆனா காத்திருப்புங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம திடீர்னு இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வந்தா நாளைக்கு பரலோகம் போயிருவேன் அப்படிங்கறதுல ஒரு நிச்சயம் கிடையாது. நம்மள தினம் தினம் நம்மளை என்ன பண்ணணுங்க, தகுதிப்படுத்தணும். தினம் தினம் நம்மளை பலப்படுத்தணும். தினம் தினம் நம்மளை சுத்திகரிக்கணும். அந்த சுத்திகரிப்பு பலனும் விசுவாசம் தான் நம்மளை எங்க கொண்டு போவாங்க, பரலோகம் கொண்டு போகும். அப்ப எப்படி நோவா காலத்துல அவர் பேழையை கட்டி எல்லாருக்கும் முன்னாடி நற்செய்தியை சொன்னாரோ, ஆனா அந்த காலங்களில் யாருமே கேட்கல, எல்லாருமே அழிஞ்சு போனாங்க. ஆனா இப்போ நம்ம கேட்கறதுக்கான ஒரு நற்செய்தி பூமி எங்கும் பரம்பி இருக்கு. அல்லேலூயா. இயேசுவை பத்தி அறியாதவங்களும் இல்லை, இயேசுவை பத்தி தெரியாதவங்களும் இல்லை. ஆண்டவர் பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்து ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்துட்டு போனார். அல்லேலூயா. அப்படி அவர் செய்துட்டு போனதுக்கு அப்புறமும் நான் ரட்சிக்கப்படல, பரலோகத்துக்கு வழின்னு ஒண்ணு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு நம்ம அதை செய்யலினா, அதை விட ரொம்ப பரிதபிக்கப்பட்ட நிலை நமக்கு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஆதியாகமம் 6:8 வசனம் வாசிங்க. ஒரு நீதிமானா பார்க்கிறார். ஆராதிக்கிறீங்க, பிரியமா இருக்கிறார், உங்க மேல ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உங்களால உட்கார முடியும். இல்லைனால சும்மா உட்கார முடியாது. ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்களத்தான் அழைத்துட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள் நோவா குடும்பத்துல எப்படி இருந்தாருங்களாமா, இந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவருடைய கண்களில் என்ன கிடைக்கணுங்க, அது ஒண்ணுதாங்க நம்ம வேண்டி நிக்கணும். எப்படி ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சா தான் நம்மளே ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். ஏன்னா சத்ரு எவனை வஞ்சிக்கலாம்னு எப்படி திரிகிறானா, வகை தேடி சுற்றி திரிகிறானா, அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுங்கிறதுல பெரிய விஷயம். ஆண்டவருடைய கிருபை இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலும் தப்பித்துக் கொள்ள முடியும். நோவா இப்ப என்ன பண்றாருங்களா, ஆண்டவருடைய கிருபை இருந்ததுனால அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. நோவா குடும்பத்தை சும்மா எல்லாம் தப்பி வைக்கல, ஆண்டவர் நினைச்சிருந்தா அவரை கடல் மேலேயே மிதக்க பண்ணி தப்பிக்க பண்ணியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதுக்கு முன்னாடி ஒரு வேலையை கொடுக்கிறார் நோவாக்கு, நீ ஒரு வேலையை கட்டு அப்படிங்கிறார். அல்லேலூயா. நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்மளை ஒரு நோக்கத்துக்காக அழைக்கிறார் அப்படின்னா சும்மா எடுத்தோடையெல்லாம் கொடுத்துட மாட்டாருங்க. 100 வருடம் நோவா என்ன பண்ணிருக்க வேண்டியதா இருந்ததுங்க, காத்திருக்கு. அதே மாதிரி தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. உங்களை நீதிமானா தெரிஞ்சுக்கிட்டாரு, சபைக்கு வர்றீங்கன்னு உடனே உங்களுக்கு அற்புத அரிசி அடையாளங்களை செய்து ஆண்டவர் உங்களை உடனே பரலோகம் கூட்டிட்டு போக மாட்டாரு. நான் விசுவாசத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அதற்கப்புறம் தான் அவன் பொன்னாய் விளங்குவான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விசுவாச சோதனை நமக்கு கட்டாயம் வரும். அந்த விசுவாச சோதனையை சகிக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கையில வைத்திருப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கிருபை இருந்தா மட்டும் பத்தாது, அந்த குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. அந்த காத்திருந்துதான் ஆண்டவருடைய பரலோகத்துக்கு போறதான வழியில நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். 7:1 வசனம், ஆதியாகமம் 7:1. நீயும்
ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாருங்க, நம்ம ஒரு வாக்கியங்கள் பார்த்து படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, நீங்க ஒருவர் ரட்சிக்கப்பட்டா, குடும்பத்துல ஒருவர் ரட்சிக்கப்பட்டா குடும்பமே ரட்சிக்கப்படும்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அது போல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நோவாவின் நிமித்தம் அவர்கள் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எத்தனையோ முறை சொல்லுவா, நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு சொல்லுவா, ஏப்பா நீ சர்ச்சுக்கு வான்னு சொல்லுவா, கணவருக்கு சொல்லுவா நீங்க வாங்கன்னு சொல்லுவோம். இதே போல நம்ம உற்றா உறவுனா நண்பர்களா சொல்லுவோம். யார் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் ரசிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நோவாவின் நிமித்தம் அவர்கள் குடும்பமே எங்க போகுதுங்க, வேலைக்குள்ள போறாங்க. அப்ப தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படிங்கன்னா, தேவனுடைய முன்குறித்தல் இல்லாம நம்மளால சபைக்குள்ள வர முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, என்னப்பா நீங்க அப்படி இருந்து இப்படி மாறிட்டீங்களா, அது எப்படிப்பா மாறினீங்கன்னு கேட்பாங்க. ஆனா தேவன் முன்குறித்திருக்க பொறுமையோடு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நோவாவுடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்து வேலைக்குள்ள அழைத்து போகிறார். அல்லேலூயா. இந்த விஷயத்தை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க நிறைய இடங்களில் பார்ப்போம், வேலையை உண்டு பண்ணக்கூடிய ஒருத்தர் கட்டாயம் வேணும். அதாவது வீடு கட்டுறது ஒருத்தர், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஸ்டீபன் அண்ணா இருக்கிறாங்க, அவர் மேஸ்திரி, வீடு கட்டி தர்றாரு. ஒருத்தருக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துட்டு அவர் வந்து வீட்டுக்குள்ள குடியேறிடுவாருங்களா? யார் குடி போவாங்க? யாரு பணம் போட்டாங்களா, யாரு முதல் போட்டாங்களோ அவங்க தான் வீட்டுக்குள்ள போவாங்க. இப்போ ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்னு, பேழையை உருவாக்குறதுக்கு ஒருத்தருக்கு கடமை இருக்குது. ஒன்னு உருவாக்குறதுக்கு ஒரு கடமை இருக்குது, அதே போல பேழைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒருத்தரை பங்கா ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? பேழைக்கு உண்டு பண்றதுக்கான ஒரு வேலை ஒருத்தருக்கு உண்டு, எல்லாருக்கும் அதை கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த இடத்துல நிறைய ஜனங்கள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, ஆனாலும் நோவாவை நீதிமானாய் கண்டார், அவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப பேழை கட்டுறதுக்கு, அதாவது இதை நீங்க எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஊழியத்தை செய்வதற்குன்னு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்துறார். ஊழியத்தை செய்யறதுக்குன்னு நமக்கு ஒரு தேவைகளை சந்திச்சு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஊழியத்தை செய்யறதுக்கு நமக்கு ஒரு வாஞ்சையை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்க சர்ச்சுக்கு வந்து 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் அவங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க, திடீர்னு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு ஊழியத்துக்கு போவாங்க, இல்லை ஊழியத்துக்கு உதவியா இருப்பாங்க. நான் சும்மா சொல்லணும்னு சொன்னா, இப்போ நீங்க வந்து சாப்பாடு செய்யறீங்க தெரியுமா, அது கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஊழியம் தான். நான் வேலையை இன்னைக்கு நான் லீவ் சொல்லிட்டு நான் வந்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றேன் சொல்றீங்க தெரியுமா, அது கூட ஊழியம் தான். இது எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு சிலர் வந்தோடனே அதை செஞ்சிருவாங்களா? செய்ய முடியாது. கொஞ்ச நாள் போகணும், கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சரி நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், அப்படி செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ ஊழியம் செய்கிறது, பேழை கட்டுவதுங்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்கப்படலை, அதை ஒருத்தருக்கு ஆண்டவர் நியமித்தார், அவங்களுக்கு கொடுத்தார். அப்போ ஊழியம் செய்வது என்பதுங்கிறது ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க, அதாவது சபைக்குள்ளே வந்து பரலோகம் போகிறக்கு ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், என்னப்பா நீங்களா இங்கேயே உட்காந்து விசுவாசியாவே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இவங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதைத்தான் ஆண்டவர் வகுத்திருக்கிறார். பேழையை கட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா, பேழைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு போதகரை பார்த்து சொல்றாரு, நீ போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சியா அப்படின்னாங்க. அப்போ வந்துட்டு இன்னொருத்தர் சொல்றாரு, எனக்கு வந்துட்டு எந்த வசனமே நான் கேட்கலையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தர் அறிவிக்கப்படாத இருக்க பரலோகம்னா என்னன்னு தெரியாது, சுவிசேஷம்னா என்னன்னு தெரியாது, நித்திய ஜீவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கும் ஆண்டவருடைய சபையை பார்க்கறதுக்கும் ஆண்டவருடைய பணிகளை செய்வதற்குமா இருந்தாங்க. எடுத்து வாசிங்க, என்னாகமம் 8:16-14 வரைக்கும். அப்பொழுது ஒரு காலையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிரசித்த மெல்லிய மாவாகிய போஜனமணியையும் கொண்டு வர கடவுள் பாவ நிவாரண வழியாக வேறொரு காலையையும் நீ வாங்கி லேவியரை ஆசரிப்பு கூடாதத்துக்கு முன் வரச் செய்து இஸ்ரவேல் புத்திரன்
ஆமென் ஹல்லேலூயா. இப்போ வந்துட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த யாத்திராகமத்துல எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது அந்த நடைப்பயணத்துல ஆண்டவர் சொல்றாரு ஒவ்வொரு ஜென்ரேஷனா வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லேவி கோத்திரத்தை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஊழியம் செய்வதுக்குன்னு ஒருத்தரை என்ன பண்றாருங்க பிரிக்கிறார். எல்லார்த்தாலையும் செய்ய முடியறதில்ல. நமக்குள்ள என்ன வேணுங்க? வாஞ்சை வேணும். முதலாவது வச்சு நான் தொடர்ந்து சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா பாடுறதுக்கு ஒரு வாஞ்சை வேணும், ஊழியம் செய்யறதுக்கு ஒரு வாஞ்சை வேணும், சபையை ஒரு வேளை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு வாஞ்சை வேணும், இல்லை நான் சபைக்கு நான் இதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு வாஞ்சி வேணும். இது எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வேற யாருக்காவது செய்கிறோமா? யாருக்கு செய்கிறோம்? ஆண்டவருக்கு செய்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் செய்கிறோம். அதை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அலேலூயா. அதற்கு பார்த்து நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அலேலூயா. இந்த இடத்துல எப்படி பேழையை செய்கிறக்கு நோவாக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியத்தை செய்வதற்கு லேவி கோத்திரத்துக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார். இப்போ ஊழியர்கள் ஏன் நியமிக்கப்படுகிறார்கள்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி ஊழியர்கள் உருவாகிறாங்கன்னு தெரியுதுங்களா? ஏன்னா ரட்சிப்பையும் சுவிசேஷத்தையும் நித்திய ஜீவனையும் சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும். அதே போல அந்த ஊழியத்தில் ரட்சிப்பு அடையறக்கும் அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கிறக்கும் ஒரு கூட்டம் ஆத்மாக்களே ஆண்டவர் அழைச்சிட்டு வருவார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லும் பொழுது இயேசுவை நோக்கி எல்லாரும் ஓடி வர்றாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு அந்த மக்களை பார்த்து நான் பரிதபிக்கிறேன், வேலையாட்கள் குறைவு ஆனால் அறுப்பு மிகுதின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகணும்னா அத்தனை ஊழியர்கள் உருவாகணும். எல்லா ஊழியரே இருந்திருந்து மறுச்சு போயிட்டா ஊழியர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ ஒரு ஊழியர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற விசுவாசிகள் முதலாவது தன்னை பலப்படுத்தி கொண்டு தான் வளர்ந்ததுக்கப்புறம் பின்னாடி இன்னொருத்தரை வளர்த்துறதுக்கு அவர்கள் ஏதுவாக இருக்கணும். நம்ம வருகிறவர்கள் அப்படியே இல்லாதபடி ஊழியத்தில் ஒவ்வொரு பங்காய் நம்மளை என்ன பண்ணணுங்க? உருவாக்கி நம்மளை உயர்த்திக்கிட்டே வரணும். நீங்கள் ஒரு இடத்துல வந்து நீங்கள் நாலு பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும். அப்போ தான் இந்த சுவிசேஷம் அகிலமெங்கும் பரம்பும் பரலோகத்துக்கு செல்றதுக்கான ஒரு வழியை ஒரு நித்திய ஜீவனை நம்ம மற்ற ஒரு இதுதான் நோவா காலத்தில் நடந்தது. ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னாரு, முதலாவது நீ உன்னை பாதுகாத்துக்கோ, நீ மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி மற்றவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு ஆனால் நோவா காலத்தில் யாருமே கேட்கல, அதனால நோவா குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆனால் இதே காலத்தில் இதே விஷயம்தான் நடக்குது. ஆண்டவர் ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறார், நீங்கள் கேட்டு நீங்கள் பிரயோஜனப்படுறது மட்டும் பத்தாது, மற்றவர்களுக்கு இது என்ன பண்ணணுங்க? தெரியப்படுத்தணும், சொல்லணும். அவர்கள் எப்படியாவது பேழைக்குள்ள வரணும், அப்போ தான் நித்திய ஜீவன் எல்லார்த்தாலையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்கிறார், ரெண்டு காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஒன்று உருவாக்குறது, இன்னொன்று மற்றவர்களை உருவாக்கி விடுவது. அல்லேலூயா. ஒரு பொருள் இருந்தால் தானே அதை திரும்ப திரும்ப செய்ய முடியும். ஒரு விதை இப்போ நீங்கள் ஒரு நெல்மணி போட்டால் அது வளர்ந்ததுக்கப்புறம் எத்தனை ஒரு 100 நெல்மணி கொடுக்குதுன்னா அது திரும்ப 100 பயிரை கொடுக்கும். அப்படி இல்லாத விதை இல்லாத ஒரு பொருளை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுங்களா? பண்ண முடியாது. ஆண்டவர் எதையுமே தீர்மானமாய் உருவாக்குகிறவர். உருவாக்கிட்டு தான் நம்மளுக்கு வழி நடத்துதலே செய்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் உதாரணத்துக்கு எடுத்து வாசிங்க, 2 கொரிந்தியர் 9:10 வசனம். ஒரு சிலர் விதைக்கிறவனுக்கு ஒரு நல்ல ஆகாரம் இல்லைங்களா? அப்போ ஒருத்தர் நான் நினைக்கிறோம், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், ஊழியம் செய்யணும்னு விருப்பப்படுகிறவர்களுக்கு விதையை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார். நீ போய் பிரசங்கம் பண்ணு, நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, நீ போய் சத்தியத்தை சொல்லுன்னு சொல்றாரு. இதே இப்ப புதுசா ரட்சிக்கப்பட்ட வந்தவங்களை திடீர்னு மேலே ஏற்றி வசனத்தை சொல்லணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு புஷ்டி ஆகிறதுக்கு பலன் ஆகிறதுக்கு அவருக்கு பலமுள்ள ஒரு ஆகாரம் வேணும். அந்த வார்த்தையை ஒருத்தர் மூலியமா கொடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப விதை இருந்தா தான் ஆகாரம் உருவாகிறது போல ஒரு ஊழியம்
ஊழியம் இருந்தா தான் இன்னொருத்தருக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். அப்படி ஆதி காலத்தில் ஆண்டவர் நோவாவை வைத்து பேழையை உருவாக்கி அந்த குடும்பத்தை ரச்சித்தது போல இந்த இடத்துல சபையை வச்சு ஒரு ஊழியரை உருவாக்கி சபை மக்களை உருவாக்குறார். அல்லேலூயா. அப்போ பேழையிலிருந்து எப்படி அவங்க தற்காத்து கொண்டார்களோ, எப்படி தன்னுடைய ஒரு புதிய வானம் புதிய பூமிக்கு போனாங்களோ, அதே போல இந்த பேழையாகிய சபையில் இருக்கிற நம்ப இதில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையோட ஓடணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அதை அப்படியே நீங்கள் உங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய கப்பல் இருக்குது, பெரிய மழை பெஞ்சு மழையெல்லாம் நம்பிடுச்சு. மலைன்னா மழை வந்து மேலே இருக்கிற சிகரங்கள்லாம் நம்பிடுச்சுங்கிறார் ஆண்டவர். நல்லா தண்ணி வந்து முள்ளா ஃபுல்லாக நம்பி எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. நீங்கள் கப்பலுக்குள்ளே இருக்கிற நீங்கள் பயப்படுவீங்களா? பய கப்பலுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு பயம் வருமா? நான் மூழ்கிடுவேன் அழிஞ்சிருவேன்னு பயம் வருமா? அப்போ பேழைக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குங்க? பாதுகாப்பு இருக்குது. நீங்கள் எதை பற்றி பயப்பட மாட்டீங்க. இப்போ சத்ரு அப்படி தான் இருக்கிறான். நீங்கள் சபைக்குள்ளே இருக்கும் பொழுது சத்ரு எப்படியாவது உங்களை வஞ்சிக்கணும், எப்படியாவது உங்களை பின்தள்ளணும், எப்படியாவது உங்களை கொல்லணும் வகை தேடுகிற பொழுது சபைக்குள்ளே இருக்கிற நீங்கள் ஜெபிக்கிற நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் பார்த்துக்குவார்ப்பா அப்படின்னு ஒரு தைரியம் நமக்கு வருது, தெரியுங்களா? அதுதான் பாதுகாப்பு. அல்லேலூயா. பேழைக்குள்ளே சபைக்குள்ளே இருக்கிற நம்ம முதலாவது என்ன பண்ணுறோங்க? பாதுகாக்கப்படுகிறோம். எவ்வளோ வெயில் வந்தாலும் சரி, எவ்வளோ மழை வந்தாலும் சரி, எவ்வளோ புயல் அடித்தாலும் சரி, நம்மளை என்ன பண்ணாதுங்க? ஒன்றும் சேதப்படுத்தாது. பேழைக்குள்ளே இருந்த நோவா குடும்பத்தை எதுவும் சேதப்படுத்தாத போல சபைக்குள்ளே இருக்கிற உங்களைய உலகம் எத்தனை வலைகளை விரிச்சாலும், உலகம் எத்தனை பிரச்சனைகளை உண்டு பண்ணாலும், அது உங்களை அணுகக்கூடாதுன்னா நீங்கள் எங்கே இருக்கணுங்க? பேழைங்கிறது என்னங்க? சபைக்குள்ளே இருக்கணும். சபைக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. சபைக்குள்ளே இருக்கும்போது பாதுகாக்க மட்டுமா படுறீங்க, நீங்கள் ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க? தப்பித்துக் கொள்கிறீர்கள். பேழைக்குள்ளே இருக்கிற நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தற்காத்துக் கொள்ளப்படுகிறீர்கள். அல்லேலூயா. சபைக்குள்ளே இருக்கிற நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாதுகாக்கப்படுறீங்க, பயம் இல்லாமல் இருக்கிறீங்க, மூணாவது ரட்சிப்பை பெறுறீங்க. அல்லேலூயா. ஏன்னா பேழைக்குள்ளே இருந்தவங்க உயிர் காக்கப்பட்டுச்சா இல்லைங்களாங்க? அதே போல் சபைக்குள்ளே இருக்கிற நமக்கு தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை தருகிறார். அல்லேலூயா. உயிரை காப்பாற்றி தருகிறார். அல்லேலூயா. கடைசியாக எப்படி பேழையில் இருந்தவங்க நோவா குடும்பம் அந்த பூமிக்கு வந்து இறங்கினாங்களோ, நல்ல வெட்டாந்தரையில் இறங்கினாங்களோ, அதே போல ரட்சிக்கப்பட்ட நம்ம சபைக்குள்ளே இருக்கிற நம்ம நித்திய ஜீவனை பெறப்போவது நிச்சயம். அல்லேலூயா. ஆனால் அதற்கான பந்தயத்தில் நம்ம ஜாக்கிரதையோடு ஓடுறதுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுக்கு முதலாவது என்ன இருக்குங்க? பாதுகாப்பு இருக்குது. ரெண்டாவது பயம் இல்லாமல் இருக்கிறீங்க. மூணாவது ரட்சிப்பு வருது. நாலாவது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள். அல்லேலூயா. சரி, எப்படிப்பான காணாத ஒன்றை நம்புறது அப்படின்னா, எப்படி நோவா ஒரு பேழையை ஆயத்தப்படுத்திக்கிட்டு தான் மக்கள்கிட்ட சொன்னார். கப்பல்லாம் கட்டி முடிச்சிட்டார். ஏன்னா கட்டுறது வரைக்கும் யாரும் நம்பலை. இவர் கட்டிக்கிட்டு இருக்கும்போது சுவிசேஷம் சொல்லியிருப்பார், ஏப்பா இப்படி ஒரு காலத்தில் மழை வரப்போகுது, நீங்களாக அழிய போகிறீங்க, வந்து கப்பலில் சேர்ந்து. அப்போ யாருமே நம்பலை. பேழையை கட்டி முடித்ததுக்கப்புறம் மழை வர்ற வரைக்கும் அவர் சொல்கிறார், மழை தூறல் உழுகிற வரைக்குமே இப்போ நோவா சொல்லிக்கிட்டு இருக்கிறார், நீங்கள் எப்படியா ரட்சிப்படைங்கன்னு. ஆனால் அதை யாருமே கேட்கல. அல்லேலூயா. ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆண்டவர் சும்மாலாம் உங்களை திடீர்னுலாம் தூக்கிட்டு வந்துல விட மாட்டாருங்க. பிஞ்சு குழந்தை வந்துட்டு ஆண்டவர் கூட்டிட்டு வந்துட்டு நீ அதை செய்ய இதை செய்யலாம் சொல்ல மாட்டார். இயேசுவை அறிந்து தெரிந்து ரட்சிப்படைந்து ஞானஸ்நானம் பெற்று நீங்கள் ஆண்டவரை முழுசாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டு போவார். ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தான் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனத்தை வாசிங்க, யோவான் 14:3. போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ இதை அந்த வார்த்தைகளை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க? பூமிக்கு வந்தார், நான் போய் உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். நான் போயிட்டு உங்களை என்ன பண்ணுறேன்? ஆமேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னை உருவாக்கிட்டார். எப்படி பேழை உருவாக்கப்பட்டு சுவிசேஷம் சொல்லப்பட்டதோ, அதே போல் நித்திய ஜீவனுக்கான வழி உருவாக்கப்பட்டாயிற்று. இப்போ இந்த பீரியடு பேழையிலிருந்து நோவா சுவிசேஷம் சொல்கிற மாதிரி இப்போ உங்களுக்கான அறிவிப்புகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, ஞானஸ்நானம் விடுங்க, பாவத்தை விட்டு விடுங்கன்னு சொல்லி. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கோணுங்க? நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சு ஆண்டவரை அறிஞ்சு எப்படியாவது பேழைக்குள்ளே சேர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சபைக்குள்ளே சேர்க்கப்பட்ட நம்ம ரட்சிப்படைய வேண்டும். அல்லேலூயா. அதை நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொன்னோம்னா நித்திய ஜீவனுக்கான வழி நமக்கு உண்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் போயிருக்கிறாரு, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு, அந்த ஸ்தலத்துக்கு நம்மை கூட்டிகிட்டு போக போகிறார். அல்லேலூயா. தேவன் முன்குறித்து ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. அப்போ நமக்கான ஒரு ஆயத்தம் நடைபெற்றாயிட்டு அதுக்கான வழிமுறைகளை நம்ம பழகிறதை எங்கே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சபையில் தான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த பேழைக்குள்ளே தான் நம்மளை உண்டு பண்ணிக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ ஆதி காலத்தில் ஆண்டு
ஆண்டவர் நிறைய விஷயங்களை செய்தார். நோவா காலங்களில் கப்பல் ஆரம்பித்து மழை வர்ற வரைக்கும் யாருமே சுவிசேஷத்தை கேட்கல. ஆதியாகமம் 7:5 ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய கட்டளை கொடுக்கிறார், பேழையை உருவாக்குங்கிறாரு, பேழையை செய்து முடிங்கிறாரு. அந்த கட்டளை எல்லாம் நோவா என்ன பண்றாருங்களா, நிறைவேற்றுகிறார். லூக்கா 17:27 வாசிங்க. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், ஏத்துக்கொள்ளல. அதே போலதான் இப்ப இருக்கிற காலகட்டங்களில் ஆண்டவர் நடக்குது தெளிவா சொல்றாரு. மத்தேயு 24:37 சொன்னாரோ அதே போலதான் இந்த காலங்களில் சபைக்கு வாங்க, நீங்க ஆண்டவர் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நித்திய ஜீவனுக்கு போங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நோவா காலத்துல என்ன நடந்தது, அவர் வந்துட்டு கப்பலை கட்டினாரு, 100 வருஷம் கப்பலை கட்டி பிரசங்கம் பண்றாரு. இப்படி ஒரு மழை வரப்பொழுது நீங்க தப்பித்துக் கொள்ளுங்க, நீங்க எப்படியாவது வந்துட்டு உங்க ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்களா, சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க, பெண் கொடுத்தாங்க. 100 வருஷங்கும் போது இருக்கு இல்லையா, அப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி ஆண்டவர் புதிய ஏற்பாடு காலத்துல இப்பவும் சொல்றாரு, நோவா காலத்துல எப்படி நடந்ததோ அப்படிதான் இப்பவும் நடக்குதுங்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி பேழைங்கிற சபைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம், ஜெபிங்க, ஆராதிங்க, துதிங்கன்னு சொல்றோம், புதுசா ரச்சிக்க இருக்கும் பொழுது பாதுகாப்பான நித்திய ஜீவனத்தை உங்களால பெற முடியும். அல்லேலூயா. அப்ப சபைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில வாக்கியங்களை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 96:6-9 வரைக்கும் வாசிங்க. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருடைய மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் அனைவரும் அவருக்கு முன்பாக நடந்துங்கள். ஆமென். அல்லேலூயா. இப்ப சபைனா என்னங்கறத இந்த 3 அதிகாரத்துல ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். பரிசுத்த அலங்காரத்துடனே, அதாவது உண்மையா நீதியா ஆண்டவருடைய சமூகத்துல எந்த ஒரு அசிங்கம் இல்லாதபடி, ஒரு அருவறுப்பு இல்லாதபடி, ஒரு அவதூறு இல்லாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பரிசுத்தம் தேவை. அதாவது நம்ம ஆண்டவரை துதிக்கிறதுலயே ஒரு பரிசுத்தம் தேவை. சும்மா நம்ம எதையோ கத்துறோம், எதையோ பாடுறோம், எப்படியோ ஆடுறோம், கலர் லைட் போட்டுக்கிட்டு நம்ம பண்றோம், அப்படிங்கிறது கிடையாது ஆராதனை. ஆண்டவருக்கு உண்மை உத்தமம் பரிசுத்தமாய் ஆராதிக்கணும். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆராதனை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க சபைக்குள்ள வரும்பொழுது ஆராதிக்கிற ஆராதனையில் கூட ஒரு பரிசுத்தம், ஒழுங்கம், நீதி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஏன் மண்டி போடுங்க அப்படிங்கிறோம், ஏன் கைதட்டுங்க அப்படிங்கிறோம், ஏன் எந்திரிச்சு நெல்லுங்க அப்படிங்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்துக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே ஒழுக்கமாய் ஆண்டவரை நம்ம வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஒரு பயம் நடுக்க நமக்கு கட்டாயம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அப்போ பேழையாகிய சபைக்குள்ள நீங்க சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த நோவா என்ன பண்ணாருங்க, அந்த ஜலப்பிரளயம் முடிகிற வரைக்குமே அந்த கப்பலில் தான் பயணித்துக்கிட்டு இருந்தார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே பேழையை கட்டும் பொழுது சொல்றாரு, உனக்கு தேவையான உணவுப் பொருள்லாம் சேர்த்து வச்சுக்கோ, எல்லா மிருக ஜீவன்லையும் 2-2 ஜோடி சேர்த்து வச்சுக்கோ, உனக்கு தேவையானவங்களை உள்ள கூட்டு ஒரு ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க சபைக்குள்ள நுழையும் பொழுது உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும்,
உங்களுக்கு தேவைகள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ள வேணும். சபைக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ மகிமை இருக்குது, கனம் இருக்குது, வல்லமை இருக்குது, மகத்துவம் இருக்குது. இதெல்லாம் என்னங்க சபைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்க, சபைக்குள்ளே இருக்கக்கூடிய நாலு விஷயங்கள் என்னென்னா மகிமை, கணம், வல்லமை, மகத்துவம். இது சபைக்குள்ள இருக்குது. நம்ம சபைக்குள்ள வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். தொடர்ந்து நம்மளும் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு ஜெபிக்கணும், வல்லமையோடு ஜெபிக்கணும். மூன்றாவது காணிக்க கொண்டு வரணும், நாலாவது பரிசுத்தமாக இருக்கணும், அஞ்சாவது ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். அல்லேலூயா. இந்த காரியங்களை தான் ஆண்டவர் சபைக்குள்ள எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ சபைங்கிறது நம்மளை புதுப்பிச்சு கொள்ளக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. நோவா காலத்தில் எப்படி பேழையை கட்டி மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர அவர் பிரயாசப்பட்டாரோ அதே போல தான் சபைக்குள்ள சேர்ந்திருக்கிற நீங்கள் எப்படியாவது ரட்சிப்படைந்து நித்திய ஜீவனுக்கு போகணுங்கிறது வழி. அப்போ தேவனுடைய ரட்சிப்புங்கிறது காணாத ஒரு மலையை எப்படி நோவா விசுவாசிச்சு 100 வருடம் காத்திருந்து அந்த மழை வரும்பொழுது அந்த குடும்பம் தப்பிக்கப்பட்டதோ அதே போல சபைக்குள்ள சேர்க்கப்படுகிற நம்ம ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் ஜீவ கிரீடம் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. நம்ம எவ்வளவு நாள் ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்துருக்கிறாரோ அந்த நாள் அளவும் உண்மையும் உத்தமமாய் தேவனுடைய சமூகத்தில் கூடி நம்ம ஜெபிக்கிறது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி பரலோகத்துக்கு ஒரு கூட்டு ஆத்மாவே ரட்சிப்புகளை கூட்டு வரதான் நம்ம வேலை. அல்லேலூயா. அப்ப பரலோகம் என்ற ஒரு நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொன்னா சபையாகிய பேழைக்குள்ள நீங்க உண்மையும் உத்தமமா நடந்து கொள்ளணும், நீங்க தகுதிப்படணும், மற்றவர்களை தகுதிப்படுத்தணும். அப்பதான் நித்திய ஜீவனுக்குள்ள எல்லாத்தாலையும் நுழைய முடியும். அல்லேலூயா.